ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஐஃபோன் 12 இந்த பிக் பில்லியன் டே சேல் ஆர் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலில் செப்டம்பரில் வாங்க போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐஃபோன் 12 ஏன் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஃபோன் 12 ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க 64 GBலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 64 GB சேவ் வந்து உங்களுக்கு ஒரு 33,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5,000 ரூபாய் போட்டால் தான் உங்களுக்கு வந்து 128 GB கிடைக்கும். பட் அங்கேருந்து ஒரு 2,000 to 3,000 போட்டால் உங்களால் iPhone 13 வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து iPhone 13 போயிடுங்க. அதில் நிறைய விஷயங்கள் பெட்டராக இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, iPhone 12 64 GB வேரியன்ட் வாங்காதீங்க. ஏன்னா 64 GB பத்தவே மாட்டேது. இப்போ வந்து 128 GB ரொம்ப கம்மின்னு ஃபீல் பண்ணுறேன். 64 GB வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 15 GB ஃபில் ஆகிடும். மீதி இருக்கிற அந்த 40 GB வச்சு அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து அடிக்கடி பேக்கப் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஸோ iPhone 12 நீங்கள் வந்து இந்த சேலில் 64 GB வாங்குற மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் 128 போகிறீங்கன்னா அதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு iPhone 13 வாங்குறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக பேட்டரி நிற்கும், நல்ல கேமரா இருக்குது, சினிமேட்டிக் மோட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது விஷயம், எதுக்காக நீங்கள் iPhone 12 அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரினே சொல்லலாம். ஒரு நார்மலாக iPhone 12 வந்து எடுத்துக்கோங்க. ஸோ iPhone 12 பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வந்து வந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஒரு ஆவரேஜ் யூஸர் இருந்தால், ஹெவி யூஸர் இருந்தால் 14 தான் வரும். இப்போது நீங்கள் வந்து 3/4 வர iPhone 12 வந்து வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் iPhone 13 கன்சிடர் பண்ணிங்கன்னா அது அங்கேருந்து ஒரு 2 hours 3 hours வந்து எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து இப்போதைக்கு iOS 16 தான் ஓடிட்டுருக்கு. அந்த நிலமைப்படியே iOS 17 போயிட்டீங்கன்னா இன்னும் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு ஃபுல் டே வந்து நார்மல் யூசேஜுக்கு பண்ண முடியல. ரொம்ப ஆவரேஜ் யூஸ் பண்ணாலும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் iOS 17 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்காதுன்னு சொல்லலாம். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 to 3K எக்ஸ்ட்ரா போட்டு iPhone 13 வாங்குற மாதிரி இருந்தால் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பேட்டரி வந்து இதோட நல்லா நிற்கும். அந்த 17 போனாலும் அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, iPhone 12 கேமராஸுன்னு ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சினிமேட்டிக் மோட் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஃபீச்சர்லாம் எதுவும் கிடையாது. iPhone 12 வந்து அப்போ வரும்போது 11லேருந்து வந்தனால 11ல் பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்கிரேடாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 ஒரு மாடல் வந்துருச்சு, 14 ஒரு மாடல் வந்துருச்சு. அது ரெண்டுத்துலேயுமே இது இந்த டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து அந்த டிஸ்பிளேக்காக வந்து ஒரு ஸ்விட்ச் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேணானே சொல்லலாம். நாச் பார்த்தீங்கன்னா iPhone 13 விட கொஞ்சம் பெருசு தான், 14 விடவும் பெருசு தான். கேமரா அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க. வீடியோ அண்ட் கேமரா சைட் டு சைட் கம்பாரிசன் படி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ சைட் டு சைட் கம்பாரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா iPhone 12 வந்து அவ்வளோவா நல்லா எடுக்காதுன்னு சொல்லலாம். iPhone 13 இதை விட நல்லா எடுக்கும். ஏன்னா அதில் ஒரு பெட்டர் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே நார்மல் யூசேஜுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் iOS 17 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து iOS 17 வந்து iPhone 15 வந்து வந்துடும். ஒரு 3 இயர்ஸ் பின்னாடி போயிடுவீங்க. அப்டேட்டுன்றது பார்த்தீங்கனாலும் இன்னொரு 2 இயர்ஸ்க்கு தான் வரும். நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு iOS 17 வந்திருக்க ஃபீச்சர்ஸ் வந்து iPhone 12 வேலை செய்யாது. அதனால் நீங்கள் வந்து iPhone 12 அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, யார் தான் இப்போ iPhone 12 வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு 30,000 தான் இருக்குது, 32,000 தான் இருக்குது. நான் வந்து எப்படியாவது ஒரு iPhone வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அசே என்ட்ரி லெவல் iPhone வந்து இந்த iPhone 12 வந்து கன்சிடர் பண்ணலாம். ராதர் தான் அந்த SE-லாம் நான் வாங்க போகிறேன், 2022 விட்டு SE அதெல்லாம் வாங்க போகிறேன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த iPhone 12 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் வந்து பட்ஜெட்டு iPhone 11 வரைக்கும் தான் வச்சுருக்கேன், என்னால் வந்து ஸ்விட்சே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் iPhone 12 வாங்குறத வந்து நான் வந்து இது பண்ணுவேன். ஏன்னா iPhone 12 இப்போ வரைக்கும் ஆப்பிள் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. iPhone 11 போன வருஷமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. டிஸ்கண்டினியூ பண்ண மாடலாக வாங்காதீங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், 5G அப்படின்ற விஷயம் வந்து வந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் சிட்டிஸ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5G SIM வச்சுருக்கீங்க, 5G யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த iPhone 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு புதுசாக ஒரு iPhone வரும், ரொம்ப பட்ஜெட்லாம் இல்லை அப்படின்னும் போது ஒரு என்னால் வந்து இந்த பேட்டரி விஷயங்களும் நான் வந்து சார்ஜ் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜும் நான் வந்து பேக்கப் எடுத்துப்பேன், அண்டு எனக்கு வந்து பெருசாக பட்ஜெட் இல்லை iPhone 12 128 போகிறதுக்கோ இல்லை 13 வாங்குறதுக்கோ பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த iPhone பேசிக் 64 GB வாங்கி மேனேஜ் பண்ணலாம் தான் சொல்கிறேன். பட் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து iPhone 13 வாங்குங்க. இல்லை சும்மா நான் வந்து இது உள்ளே என்டர் ஆகாத எனக்கு ஒரு iPhone வாங்கணும் ரொம்ப நல்லா ஆசை இருக்குன்னா வாங்கலாம். பட் நல்ல டீல் கிடச்சா மட்டும் வாங்க. ஒரு 2 to 3K தான் iPhone 13 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா 64 GBக்குமே நீங்கள் வந்து அந்த 3K போட்டு அதில் 128 GB வாங்குறது தான் நல்லது. அதில் நல்லா பேட்டரி நிற்கும் iPhone 13ல. ஸோ iPhone 12 மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. சரி, iPhone 12 மினி வாங்கலாமா அப்படின்னா
டுவெல்லே சார்ஜ் நிற்கலன்னு சொல்கிறேன், டுவெல் மினி அதை விட சார்ஜ் நிற்காது. அண்ட் டுவெல் மினி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே வந்திருக்கு, அந்த மாதிரி இப்போ வருமானு தெரியாது. பெட்டர் கோ ஃபார் 13 ஆர் 13 மினி. 13 மினியும் சார்ஜ் நிறைய நிற்காது, ஸோ 13 போகிறது தான் பெட்டர். உங்களால் 14 போக முடியும்னா 14 போடுங்க. ஐஃபோன் 13 வர்சஸ் ஐஃபோன் 14 ஒரு இன்டெப்த் கம்பாரிசன் வீடியோ, நீங்கள் எந்த ஃபோன் வாங்கலாம், ஐஃபோன் 14ல எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இருக்குது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வந்துடும். அது உங்களை வந்து சேரும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.